கேட்டா கேம முடிச்சிட்டு தரேன்னு சொல்றா. காவியா முதல்ல போன் அப்பா கிட்ட கொடு. இது என்ன கெட்ட பழக்கம்? மாமா ப்ளீஸ் மா, இன்னும் ஒரே ஒரு செகண்ட்மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அதெல்லாம் முடியாது, போனை கொடு. கம்பெனி விஷயமா யாரையோ பார்க்க போறாங்க, நீ என்ன போனை வாங்கி வச்சுக்கிட்டு கேம் ஆடிட்டு இருக்க. குடு போனை. இந்தாங்க நீங்க கிளம்புங்க, வரும்போது மறக்காம என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துருங்க. சரி சரி. காவியா போ, உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. எனக்கு எதுவுமே வேணாம், போமா. போ, போய் முதல்ல டிஃபனை சாப்பிடு. மாட்டேன். சாப்பிடு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சாப்பிடு. என்ன ஆத்தால மனசு சண்டை கட்டிக்கிறீங்க? பாருங்க மாமி, டிஃபன் சாப்பிடுன்னு சொல்றேன், அவ சாப்பிட மாட்டேன்னு அட முடிக்கிறா. ஏன் காவியா டிஃபன் பிடிக்கலையா? பாட்டி நான் கேம் விளையாடிட்டு இருந்தேன், அம்மா அதை பாதிலே நிறுத்திட்டாங்க. பாட்டி என்ன கேம், எதுக்கு பாதிலே நிறுத்தினாங்க? மாமி, இவ அப்பா செல்ல எடுத்து வச்சுக்கிட்டு கேம் விளையாடுனா. அவரு அவசர அவசரமா கம்பெனிக்கு போகணும்னு செல்ல கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இவ அதை தராம விளையாடிக்கிட்டே இருந்தா. நான் இவ கையில இருந்ததை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கு கோச்சுக்கிட்டு டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு அடம்புடிக்கிறா. காவியா, செல்ல இப்படி அடிக்கடி விளையாட கூடாதுன்னு எத்தனை தடவை பாட்டி சொல்லி இருக்கேன்? போங்க பாட்டி, இன்னும் நான் 200 எடுத்திருந்தா 10,000 பாயிண்ட் வந்திருக்கும். அந்த நேரத்துல போய் அம்மா போன புடிக்க கொடுத்துட்டாங்க பாட்டி. ஆமா காவியா, நீ யார கூட விளையாண்ட? யார் கூடவும் இல்ல, செல்லுல ஒரு கேம் பாட்டி. உட்கார்ந்த இடத்துலயே விளையாடலாம். அறிவை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு பாட்டி அது. அப்படி என்ன அறிவை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு பாட்டி? நாமளே வீரனா மாறி எதிரில வர எல்லாரையும் சுட்டு தள்ளலாம். அதுக்கு பாயிண்ட் பாட்டி. அப்படியா, எல்லாரையும் சுட்டு தள்ளுறதுக்கு எதுக்கு அறிவு? முட்டாள்தனமா கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ள வேண்டியதானே? எங்கிருந்து எப்படி வருவாங்கன்னே தெரியாது. அலாட்டா இருந்து சுட்டு தள்ளி பாயிண்ட் எடுத்து ஜெயிக்கிறதுதான் பாட்டி விளையாட்டு. மரி செல்லம், அடுத்தவங்களை சுட்டு கொள்றது ஒரு விளையாட்டா? கோழ பயந்தாங்குழிதான் எதிரில வரவன் யாரு என்னன்னு பார்க்காம சுட்டு தள்ளுவான். இது விளையாட்டு இல்லம்மா, விபரீதம். நமக்கே தெரியாம நம்ம மோசமான மனநிலைக்கு கொண்டு போற ஆபத்து. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கருவிகள்ல வர எந்த விளையாட்டுனாலையும் ஒரு பலனும் வராது. பிபின்னு சொல்ற ரத்த கொதிப்பு தான் அதிகமாகும். 4 குழந்தைகளோட சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாண்டா உடம்பு உறுதியாகும், உடம்புல இருக்கிற சோர்வு போயிடும். வெற்றி தோல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சக மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கலாம். விட்டு கொடுக்கற மனப்பான்மை வளரும். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ற திறமை வளரும். தோத்து போனாலும் அதுல ஒரு பாடம் கத்துக்கலாம். இப்ப நீ விளையாண்ட விளையாட்டால கவுந்து பார்த்து கவுந்து பார்த்து கழுத்து வலிக்கும். அதிக வெளிச்சமான அந்த ஸ்கிரீனையே தொடர்ந்து பார்த்தா கண்ணு கோளாறு வரும். தனக்கு எதிரில் வர எல்லாரையும் சுட்டுக்கிட்டே முன்னேறனா தானுங்கிற ஆணவன் தான் வரும். சுயநலமான மனுஷனா கூட இல்லை, சுயநலமான மிருகமா மாறக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். சரியா சொன்னீங்க அத்தை. காவியா, தோட்டத்துல மத்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு அவங்களோட போய் சேர்ந்து விளையாடு போ. சரி பாட்டி, இனிமே நான் செல்லுல கேமே விளையாட மாட்டேன் பாட்டி. நான் சாப்பிட்டுட்டு விளையாட போறேன் பாட்டி. டாடா பாய் பாய். காவியாவ போய் ஆம்பளை பசங்களோட சேர்ந்தா விளையாட சொல்றீங்க? ஏன் விளையாடா என்ன தப்பு? ஆணு பெண்ணு சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஒரு பொண்ணு வாழ்நாள் முழுக்க வெறும் பொம்பளைகிட்ட மட்டும் பேசி பழகி வாழ்ந்துட முடியுமா? யோசிச்சு பாரு. ஆம்பளைங்களையும் பார்க்கணும் பேசணும் தானே? ஆமா ஆமா. தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு பெண்ண யாராலையும் காப்பாத்த முடியாது. கமலா, இலை அசைஞ்சாலும் முள்ளு அசைஞ்சாலும் இலைக்குத்தான் கேடு. எங்கையும் எப்பவும் பெண்கள் நாம கவனமா இருந்தா எதுவும் நடக்காது. குறிப்பா குழந்தைகளை பெற்றவங்க கண்காணிச்சாலே போதும். இங்க பாருமா, குழந்தைகளுக்கு ஆணு பெண்ணு பாலின பாகுபாடுகளை சொல்லி வளர்க்கறத விட்டுட்டு ஆணுன்னா யாரு, பொண்ணுன்னா யாரு, பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா ஆண் எப்படி நடந்துக்கணும், பக்கத்துல ஒரு ஆண் இருந்தா பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு பக்குவமா எடுத்து சொல்லி வளர்த்தாலே போதும். இல்லாட்டி பணத்தை போட்டு பணியாரம் வாங்கிட்டு பதுங்கி பதுங்கி தின்றது போல ஆயிடும் நிலைமை. பொத்தி பொத்தி வைக்கிறதுனால பயமும் பதட்டமும் தான் அதிகமாக. புரிஞ்சுதான்?
அத்தை, வயசானாலும் உங்க அனுபவமும் அறிவும் சூப்பர்.